மேஸ்ல இறங்கிருக்காங்க, ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது. ஹெக்ஸ் இருக்காங்க, ஹெக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஷ்ரைன்ஸ்ல. ஓ மை காட், ஹெக்ஸும் ஷ்ரைன்ஸ் இருக்காங்க. ஷ்ரைன்ஸ் வந்து ஜிஎல் டெமிகாட் டீமும் இறங்கிருக்குது. ஸோ ஸ்டார்டிங்ல ஏகப்பட்ட டீம்ஸ் கலகரியில் ஃபைட் எடு சாரி ஆமாம் கலகரியில் ஃபைட் எடுக்கிறாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓ டபுள் வெக்டாரு, பட் பாருங்க அவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபயர் பண்ணாரு. அவரோட ஃபர்ஸ்ட் டைம் தான் இவர் மேலே பட்டுச்சு. பட் இருந்தாலும் டபுள் வெக்டர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிற நம்மளால அங்கே பார்க்க முடியுது. நல்ல கவர் ஃப்ரம் பிளாஸ்ட், ரிவைவ் பண்ணி விட்டுட்டு அடுத்த வேலை பார்ப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் நாக் பண்ணியிருக்காங்க, எந்த டீம் அப்படின்னு தெரியல. ஸோ ஒன் செகண்ட் டெமிகாட் டீம் பக்கம் வரலாம். ஃபைட் எடுக்கிறாங்களா, சுட்டியை நாக் பண்ணியிருக்காங்க மக்களை. ஹரிஸ் கேரந்தரில் அடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் டீம் காட் வாய்ப்பு மக்கள் இந்த டீம் நம்பர் ஒன்னா இல்லை சாரி மக்கள் ரெண்டு பேர் தான் நினைக்கிறேன். டக்கு தந்தர் வாய்ந்துட்டேன் ஐபோன்ட்டு. இக்னைட் காலி நல்ல ஃபைட் போயிட்டு இருக்கு. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த மேஸ்லையும் சமையான ஃபைட் போயிட்டு இருக்கு. ரிஃபைனர்லையும் நல்ல ஃபைட் போயிட்டு இருக்குது. அண்ட் டெமிகாட் டீம்லையும் நல்ல ஃபைட் போயிட்டு இருக்குது. ஸோ டெமிகாட் டீம் வந்து சமாளிப்பாங்களா ஆப்போசிட்டில் ஹெக்ஸை? ஹெக்ஸ் ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஆனால் யாரையும் நாக் பண்ண முடியல அவங்களால இது வரைக்கும். சோஃபார் வந்து யாரையும் வந்து கீழே கன்ஃபார்ம் பண்ணல. அண்ட் ஜிஎல்இ ஸ்போர்ட்ஸும் வந்து கொஞ்சம் இது பண்ணுறாங்க. ஓ நாக்ஸ்லேயும் ஒரு ஃபைட் அங்கே பாருங்க. ஆக்டன்ல நாக்ஸில் ஒரே ஒருத்தர் ஸ்டாண்டி தப்பிக்க பார்க்குறாரு. தப்ஸ்டார் மக்களே, ராகுல் மட்டும் தனியாக ஓடிட்டு இருக்காரு ஜிஎல்இ ஸ்போர்ட்ஸில். ஜிஎல்இ ஸ்போர்ட்ஸ் போன மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, பட் இந்த மேட்ச் சர்வே பண்ணி ஆகணும். சர்வே பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். ஸோ அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டம் தான். ஹரிஸ் கேர் ஆல்சோ நாக்கு மக்களை இந்த டெமிகாட் அண்ட் வில்லன் ஜிஆர் ஆடுறாரு மக்களே. வில்லன் ஜிஆர் அண்ட் டெமிகாட் மட்டும் தான் இந்த டீம் சூப்பராக ப்ளே பண்ணிட்டு. ஹெக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான கேம் ப்ளே கொடுத்துருக்காங்க. மூணு பேர் தான் உள்ள வராங்க, பட் மூணு பேரும் வந்து வேறு லெவலில் வந்து டீம் சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஓ மை குட்னஸ், டீம் டென் காட் வைப்டு மக்களே. நாக்ஸ் அஃபீஷியல் காட் எலிமினேட்டட், ஃபஸ்ட் டீமாக வைப் ஆயிருக்காங்க. அண்ட் ஏகப்பட்ட டீம்ஸில் ஏகப்பட்ட கில்ஸ் போயிருக்குது நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்பவே கம்மியானது. ஹரிஸ் கேருக்கு ஒரு ஹெட் ஷாட் போட்டு கிளியர் பண்ணுறாங்க. அண்ட் உண்மையிலே ரொம்ப ரிஸ்கியான சுச்சுவேஷனில் இருக்காங்க டெமிகாட் டீம். உள்ள வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது இங்கே. ஏன்னா ஓஹோஹோ ஜேஆர் வாய்ப்புகள் குறைவுன்னு நினைக்கிறேன். நைஸ் ஒன்னால நாக் பண்ணார், பட் லாங் சப்போர்ட் இருக்குது அந்த இடத்துல. டெமிகாட் 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 சோலோ மக்களே. டெமிகாட் தப்பிச்சாகணும், தப்பிச்சாகணும். முடியுமா? ரிவே பண்ணுறாங்க மக்களை, ரிவே பண்ணிட்டாங்க. அவங்க டீம்மேட்ஸ் வந்து ஒரு கோஆர்டினேட்டிவாக ப்ளே பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே தனித்தனியாக போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சோலோவாக ரெமிகார்ட் மாட்டிருக்காரு. நல்ல ஒரு ஹெட் ஷாட் தான், பட் ரைட்லேருந்து அடிக்கிறாங்க. முடிச்சா மக்களை டீம் காட் எலிமினேட்டர்ஸ். அவங்களால உள்ள வரவே முடியாது. தே காட் வைப்டு மக்களை. ஹெக்ஸ் நாலு பேரை கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹெக்ஸு கண்டிப்பாக மக்களே. சொன்ன மாதிரி வந்து போன மேட்ச் வந்து ஹரிஸ் கேர் சோலோவாக இருந்து கொஞ்சம் ரிவே பண்ணி ரிசர்ச் பண்ணி விட்டார். ஒரு சான்ஸ் இருந்துச்சு, ஒரு செகண்ட் சான்ஸ் கிடச்சிச்சு, பட் ஆனால் அதையும் மிஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஸ்ட்ரைன்ஸ் அங்கேயிருந்து வந்து ஓடுறதே கஷ்டம் சொல்ல போனால். இந்த பக்கம்லாம் வரவே முடியாது, லாஸ்ட் பேடாக பிடிச்சா மட்டும் தான் உண்டு. அதுக்குலாம் டைம் அவங்க கொடுக்கல. ஓ மை காட், டிஎஸ்சி டீம்ஸ் கேரி, வாட் வைப்புடு மக்களே. ஹெக்ஸு ஓ ஹெக்ஸும் அடிச்சிருக்காங்க. ஹெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோ கேடியை கிளியர் பண்ணுறாங்க. ஹெக்ஸில் கேடி டவுன் ஆயிருக்காரு. லூயிஸ் அண்ட் சகில் ஆல்ரெடி ஒரு ஆறு கிலோ செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. போன மேட்சும் பூயா செக்யூர் பண்ணாங்க. இவங்க அதுக்கப்புறம் விளையாடவே தேவையில்ல. இவங்க ஜஸ்ட் சமனேன் இருந்தாலே போதும். ஆல்ரெடி உள்ள வந்துட்டாங்க ஹெக்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும். இங்கே பாருங்க ஓப்பனில் ஒருத்தர் ஓடுறாரு. அத்த ஹெல் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவருக்கு எங்கேருந்து அடிக்கிறாங்க அப்படின்னே தெரியல மக்களே. ஒரு சைலன்சர் அந்த ஒரு கேரக்டர் ஸ்கில் வச்சிருக்காரு அவரு. ஓ அனதர் டவுனு. ஹெக்ஸ் டீம் ஆன் ஃபயர் மக்களே. சீரியஸ்லி ஒரு நல்ல ஒரு கேம் பிளே கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. தே நோ வாட் தே ஆர் டூயிங். ஜிஎல்ல ராகுல் நாக்கு மேட் ஸ்மோக்கி. அவர் பாருங்க, அவர் அந்த பக்கம் வந்து சீரியஸாக ஒரு ஓப்பியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. நாலு கில் எடுத்து கொடுத்துருக்காரு சோஃபார் அவங்க டீமுக்காக. டீம் எக்ஸ்போஸ்டு, டோட்டோ நாலு கில் செக்யூர் பண்ணுறாங்க. அண்ட் போன மேட்சும் நல்ல சர்வைவல் இருந்துச்சு அவங்க டீம் டேந்து. இந்த மேட்ச் ஒவ்வொரு கில்லுமே வந்து அவங்க மேலே வரதுக்கு டாப் சிக்ஸை பிடிச்சிருவாங்க அப்படின்னு தான் தோடுது. டெஃபினட்டாக டாப் சிக்ஸ் அவங்க, சந்தேகமே இல்லை. அண்ட் ஏஜிடிடி காட்ஸ் இந்த இடத்துல அட்டாக் வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம இவங்க டீம் இருந்தாங்க. யாருன்னா ஸோ ஏதோ இவங்க தான் மேலே இருந்தாங்க. ஆ இந்த டீம் அடிச்சிட்டு இருக்காங்க மக்களே. டீம் நம்பர் எயிட்டு, நம்பர் எயிட் வந்து பிளாக் ஓப்ஸ் டீம். கமாண்ட் போஸ்ட்ல ரொம்ப பொறுமையாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பொசிஷன் பிடிச்சி கடைசி நேரத்தில் கில்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பிளான். அண்ட் இங்கே பக்கத்தில் யாரோ வந்திருக்காங்க பிளாக் ஓப்ஸ் டீம் கிட்ட. ஷார்ட் ரேஞ்சில் ஒரு ஃபைட்டு, பட் யாருன்னு தெரியல. சொல்லவா ஏஜிலிட்டியாக இருப்பாங்களோ நாக்கு மக்களே. ஏஜிலிட்டி ஸ்பீடு தான் மக்களே கிளியர் பண்ணுறாங்க. ஏஜிலிட்டி ஸ்பீடு தான் கிளியர் பண்ணுறாங்க. ஸ்லாட் ஒன்ல பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் இந்த போன மேட்ச் சர்வைவல் பார்த்தோம். அதே டீம் தான், டீம் எக்ஸ்போஸ் இன்னும் சர்வை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அடிக்க கூட ட்ரை பண்ணல பாருங்க. ஸ்மோக்கிக்கு ஒரு க்ளீனான ஒரு ஷாட் கிடைக்குது, பட் வந்து நம்ம அடிக்க கூட ட்ரை பண்ணல. அவர் வேற எங்கேயோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காருனோட இவரும் வந்து நேராக உள்ள போயிட்டு கவலையே படல. உல்ஃபி ஸ்போர்ட்ல ரெண்டு பேர் கேஎம்சி ஸ்டில் ஹோல்டிங் மக்களை கில்ஸ் எடுக்கிறது வரைக்கும். பட் ஆனால் செம்ம டேமேஜ் வந்துருக்கு, ஒரு ஃபைட்ல எங்கேஜ் ஆகிட்டு இருக்காங்க. பிரஷாந்த் கவனிக்கவே இல்லை. அவரு இக்னைட் ஜிஎல் இக்னைட் ஜிஎல் இஸ்போர்ட்ஸ்ல டெல்டா அண்ட் பிளாஸ்டி மட்டும் தான் இருக்காங்க. ஓகே ஆஹா
ஆஹா, காலி மக்களை ஸ்மோக்கிக்கு கம்மியான ஹெச்பி. ஜோனுக்குள்ள வந்துட்டாரு, ஜோனுக்குள்ள தான் இருக்கிறாரு. வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. முடிச்சிட்டாங்க மக்களை. கேஎம்சி சிச்சு, கேஎம்சி டீம் ரெண்டு கிலோ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ரெண்டு கிலோ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மேட்சோட. நல்ல ஒரு பிளானிங், நல்ல ஒரு பொறுமை இருக்குது. போன மேட்ச் விட்டதுக்கு இந்த மேட்ச் பிடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் வி ஸ்டில் ஹாவ் டீம் இம்மார்டல்ஸ் ஹியர். டீம் இம்மார்டல்ஸ் 36 ஹெட் ஷாட் கேம். நம்ம பாடி ஷாட் அடிச்சிருக்கலாம். லாராவோட ஸ்கில் வச்சிருக்காங்க. டேரெக்டாக பாடி ஷாட் அடிச்சாரா, இன்னும் ஒரு மூணு ஷாட் விழுந்திருக்கும். ரேண்டம் அடிச்சு போய் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சோட பூயா ஆகும்போது ரெண்டாவது கன்சிக்யூட்டிவ் பூயா செக்யூர் பண்ண போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. அவன் முடிச்சிட்டாங்க மக்களை. கேடி அவர் பங்கு அவரும் கீழே 3-4-5 கில்ஸ். ஜிஎல் இஸ்போர்ட்ஸ் காட் எலிமினேட் இந்த இடத்துல. ஏஎம்சி ஏஎம்சி பார்த்தீங்கன்னா கில்ஸ் எடுத்த மாதிரி இருந்துச்சு, பட் டக்குனு இன்சென்ட் ரீப்பர் மட்டும்தான் இருக்காரு. மற்ற எல்லாரும் காலி. அண்ட் கிளியர் பண்ணுறாங்க ஃபர் ஃப்ராஸ்ட்டு டீம் நம்பர் 8. ஐயோ, அவங்க கில்ஸை பார்க்கலையே நான். இவங்க எப்பப்போ இவ்வளோ கில் அடிச்சாங்கிற மாதிரி இருக்குது. டீம் நம்பர் 8 பிளாக் ஓப்ஸ் டீம் கில்ஸை பாருங்கள். 15 கில்ஸ் அடிச்சு வச்சுருக்காங்க மக்கள். எனக்கு தெரிஞ்சு அந்த கில்ஸ் போனது எல்லாமே இவங்க கையிலுக்கு தான் போயிருக்குது. பட் வி ஸ்டில் ஹாவ் டீம் இம்மார்டல்ஸ் ஆன் த ஃபீல்ட். அவங்க ஒரு 12 கில்ஸ் எடுத்துருக்காங்க. ஹெக்ஸ் ஒரு 12 கில்ஸ் எடுத்திருக்காங்க. வாத்தி நாக்கு இந்த இடத்துல ரிவே பண்ணிடுவாங்க. பட் ஜோன் எல்லாருக்குமே சென்டராக தான் வந்திருக்குது. இப்போ மூணே மூணு டீம் யாருக்கு பூயா போகுதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இவங்க டீம் பிளாக் ஓப்ஸும் ஹெக்ஸும் வந்து ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. ஜோன் மேலே தான் இருக்குது, மேலே தான் போய் ஆகணும். அவங்க அவர் டேஞ்சர் நாக்கு மக்களே. ஹெக்ஸ் வேற மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஓ, அனதர் நாக்கு. எம்ஐ2பின்ட்டு கிளீனாக தெரியுது, பட் ஸ்டில் வந்து அவங்க ரெண்டு க்ளூவால் யூஸ் பண்ணவே இல்லை, யூஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூட இல்லை. பட் ஆனால் அவங்க டீம் வந்து சும்மாலாம் இல்லை. ஒரு வெறித்தனமான கேம் பிளே கொடுத்த டீம் தான். பட் கடைசி நேரத்தில் வந்து ஒரு பதட்டம் இருக்கும். பர்ஃப்ராஸ் மட்டும் 1 செகண்ட் சோலோவா கிளியர் பண்ணியிருப்பாங்க. இந்நேரம் கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரைங் இஸ் லெவல் பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஒரு ஃபுல் டீம் இருக்கிறாங்க. டீம் இம்மார்டல்ஸ் இன்னும் ஃபுல்லாக இருக்கிறாங்க. பர்ஃப்ராஸ்ட், ஐயோ, ஃப்ரீஸ் கிரெனேடு, ஃப்ரீஸ் கிரெனேடு. லெஃப்டில் ஒருத்தர் ஓடுறாரு. ஓகே, ஆக்கி கிளியர் பண்ண முடியல. கீல்ஸ் எடுக்க முடியல. ஹெக்ஸ் இன்னும் செமையாக ஹோல்ட் பண்ணுறாங்க. மூணு பேரும் வேறு லெவலில் ஹோல்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபர் ஃப்ராஸ்ட் இன்னும் ஹோல்ட் பண்ணுறாரு. பட் அவரோட ஃப்ரீஸ் கிரெனேட்ல எந்த ஒரு பயனுமே இல்லை. ஐயோ, மிஸ் பண்ணிட்டார் மக்களே. ஹாக்கி மேக்கில் ஒரு செமையான அழுத்து அழுத்திருக்காரு. அண்ட் பூயா இவங்களுக்கு போதா, மூணு பேர் இருக்கிற அந்த ஹெக்ஸை வந்து சமாளிப்பாங்களா? அண்ட் லூயிஸ் வெறித்தனமாக ஸ்னைப்பிங் பண்ணுறாரு. ஒரு 74, அனதர் 74. நைஸ் ஒன். கேடிக்கு நல்ல டேமேஜ் வந்துருக்கு. ஓ, நாக் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் குரோனோ வந்துருச்சு. இங்கே பாருங்க, அதுக்குள்ளே குரோனோ வந்துருச்சு. அண்ட் கேடி ஷார்ட் ரேஞ்சில் தெறிக்க விட்டுட்டுருக்காரு. ஓ மை குட்னஸ், ஏன் ஓவர் மக்களே. அனதர் பூயா ஃப்ரம் ஹெக்ஸு, வேற மாதிரி. ஜிஜிஸ் ஆக்சுவலி அவங்க தான் இந்த மேப் டோட்டல் ரெண்டு கேமே டாமினேட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம் சார். வரும் ஏன்னா 3-3 மூணு பேர் தான் வந்தாங்க ஆக்சுவலி.